திருபதோ திரௌபதேயாஶ்ச சர்வஷஃ பிருதிவீபதே சௌபத்ரஶ்ச மஹாபாஹுஃ சங்கம் தத்மஃ பிருதக் பிருதக். மண்ணாள்பவனே, துருபதனும் திரௌபதியின் புதல்வர்களும் தோள் வலிவுடையவனாகிய சுபத்திரையின் மகனுமாக எல்லாரும் தனித்தனியே சங்குகளை ஊதினார்கள். பிரதிபீபதே, மண்ணாள்பவனே என்று திருதராஷ்டிரன் இங்கு சஞ்சயனால் அழைக்கப்படுவது அரசனது பொறுப்பை அவனுக்கு ஞாபகம் ஊட்டுதற் பொருட்டேயாம். நாட்டை கடும் போரில் ஆழ்த்தி விடுவதும் சண்டை சச்சரவின்றி சமாதானமாயிருக்கச் செய்வதும் ஆகிய இரு செயல்களும் நாடாள்பவனுக்கு இயலும். உனது விருப்பம் யாதோ என்னும் எச்சரிக்கை இங்கே தொக்கி நிற்கிறது.